சூப்பரா இருந்துச்சு. லியோ தான் மாஸ் நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, மசா இருந்துச்சு. தளபதி தான், ஆனா தளபதி தான் ஃபைட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் சூப்பரா பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சி, செகண்ட் ஹாஃப் இன்னும் தரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. 10க்கு நான் 10 கொடுத்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் ஓடையும் போவே இல்லை. விஜய்னாலே எப்பவுமே மாஸ் தான், அது எனக்கு ரொம்ப பூர்த்தியாக இருந்தது. எனக்கு ஒரு இடத்துலையுமே லேக் எதுவுமே தெரியவே இல்லை. எல்லாரும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, எனக்கு அப்படி ஃபீலே ஆகலை. ஃபுல் மூவி பவர் பேக்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அப்படி என்ன தான் சொல்லணேன், விஜய் ஃபேனாக இருந்தால் எனக்கு அப்படி தோணலை. எனக்கு வந்து ஒரு சீனுமே வந்து யாருமே வந்து எனக்கு அந்த மூவி ஸ்பாயிலர் இடத்துல நான் பார்க்கவே இல்லை, எதையுமே பார்க்கவே இல்லை. வித் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்தேன், ஆனால் பக்காவாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனல் ஃபீல். எனக்கு அந்த மாதிரி ஃபீலே ஆகலன்றி, எனக்கு விஜய் பார்க்குறப்பெல்லாம் கத்திகிட்டே தான் இருந்தேன். நான் ஃபுல் மூவி நான் கத்திக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு பர்சனலாக எதுவுமே ஒரு லேக் கூட எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அந்த மடோனா வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு இது, அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட், டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் விஜயோட ட்வின்னு சொல்கிறப்போ அவங்களும் பயங்கர மாசாக காமிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. ஆ விஜய் ஆப்வியஸாக, விஜய் டான்ஸ்னால் பின் எப்படி விஜய் டான்ஸ், விஜய் அதனோட சினானமே வந்து டான்ஸ் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சூப்பராக இருந்தது எல்லாமே. ஆ கண்டிப்பாக 9.5 கொடுப்பேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆ நல்ல கதை, நல்ல கதை, சூப்பர். இல்லை அந்த ஃபேமிலி ஸ்டோரிஸ் நல்லா இருந்தது, ஃபைட்டிங் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. டான்ஸ் சொல்ல விதம் இல்லை, தளபதி எப்பவுமே சூப்பர். ஆ கெட்டப் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்ரீலங்கா தெரியல, மைனஸ் இல்லை, எல்லாமே ப்ளஸ் தான், எல்லாமே நல்லா இருக்கு. தெரிஞ்ச கதை இருந்தாலும் இந்த ஒரு மேக்கிங் செம்மையா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் ரெண்டுமே சூப்பர், வேற லெவல், அதை சொல்லவே முடியாது. செம்ம ஃபுல்லாகவே ஃபைட் சீன் தான், ஆனால் அது எல்லாமே ஒரு இந்த லாஸ்ட் ஃபைன் மட்டும் கொஞ்சம் ஃபைட்டு கம்மி பண்ணிருக்கலாம், பட் எல்லாமே எக்ஸலண்ட், செம்மையா. கிட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் உட்காருவாங்களான்னு தெரியல, மற்றபடி சூப்பர். பார்க்கலாம் பார்க்கலாங்க, ரொம்ப போர் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு குறை சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், மற்றபடி நைட்டாக பார்க்கலாம். இந்த 2 hours தான் உட்காந்துருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. தேங்க்ஸ். எல்லாமே நல்லா இருந்தது, ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, விஜய் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. 10க்கு 7 கொடுப்பேன். வெரி குட் மூவி, இங்கிலீஷ் மூவி மாதிரி ஆக்ஷன் பேக்கடாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆ பார்க்கலாம், ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பார்க்கக்கூடாத மாதிரி எதுவும் இல்லை, நல்லா இருந்தது. 7. படம் செம்மையாக இருந்தது, வேறு லெவல், ஃபஸ்ட் டைம் தான் போர் லாடியில், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் லைட்டாக போர் வச்சு, அப்புறம் மற்றபடி நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா தானே இருக்குது, ஆ தரமாக இருக்காரு விஜய்லாம் தரமாக கம்மிக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. அப்போல்லாம் இல்லைண்ணா, தரமாக இருக்குது, படத்தை வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. மியூசிக்லாம் வேறு லெவல், பிஜிஎம்லாம் எல்லாமே சூப்பரா இருந்து படம், வேற லெவல் படம், வேற லெவல். 1000 கோடி தான் சீக்கிரம் தெரியல ஓட்டிட்டு விட்டாங்க, அதை விட வந்து நல்லா போயிருக்கும். அது சீக்கிரத்தை வந்து சில ஓடிடி வந்ததால் வர வாய்ப்பு இல்லை. விக்ரம் இதுவும் தாண்டோம், இப்போ ஜெயிலரை தாண்டோம் கண்டிப்பாக. ஆ ஆனால் மீசை மட்டும் எடுத்துக்க சொன்னது நல்லா இருக்கும், அப்போதான் பாகத்துக்கு அவன் பார்த்தனா சரி மீசை எடுத்தா. ஆ நான் 8.59 வரும், அதுக்கு நான் தானே நல்லா தான் இருக்கு போட ஆக்சன்னா. ஆ சூப்பராக இருந்துச்சு, போர் அடிக்கல அவ்வளோ, நல்லா போரே அடிக்கல, சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாகவே போச்சு. விஜய் ஆக்டிங்லாம் புதுசாக இருந்துச்சு, அப்புறமா சாங்கு சுச்சுவேஷன் சாங்ஸ்லாம் சூப்பராக வேறு லெவலாக இருந்துச்சு. கடைசி ட்விஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து ஃபைட்டிங் சீன் மட்டும்தான் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபைட்டிங் சீன் கொஞ்சம் லாஜிக்காக இல்லாமல் இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆ 8.4. ஆ சூப்பராக இருந்துச்சு, அதுக்கெலாம் குறைச்சலே இல்லை, சூப்பராக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு எல்லாமே. என்ன சொல்ல, இங்கிலீஷ் லிரிக்ஸ் தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வேறு, பார்த்தது வேறு, ஏன்னா கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு, மற்றபடி டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, பாட்டு கேட்குறதுக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் நியூட்ரல் ஃபேன் தான், நான் நல்ல படம் பார்ப்பேன், எந்த படம் யார் டைரக்ட் பண்ண யார் நடித்தாலும் நல்ல படமாக இருந்தால் நான் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பார்ப்பேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாமே எல்சி கனெக்ட் வந்து அந்த விக்ரம் கைதி
அது ஏன் எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் இன்னொரு படத்துக்கு கனெக்ட் ஆகுதுன்னா இந்த படமும் அதே மாதிரி கனெக்ட் ஆகிருந்தால் அப்போது லோகேஷ் அவர் வந்து மற்ற படம் எல்லா படமும் இதே மாதிரி கனெக்ட் வச்சு தான் எடுக்கணும்னு ஒரு சர்க்கிள் வந்துடும் இல்லை. ஸோ ஆப்வியஸாக கொஞ்சமாச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது நல்லாவே இருக்குது. அந்த கடைசி ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து நம்ம ஆண்டவரோட டைலாக் வரும்போது அடுத்த பார்ட் டூக்கு வந்து ஒரு ஜஸ்ட் நல்லாவே தூக்கி கொடுத்துருச்சு. அவங்க ரோல் வந்து எனக்கு பெரிய இம்பேக்ட் ஒன்றும் எனக்கு பர்சனலாக எனக்கு பெரிய இம்பேக்டாக கிடைக்கல வரல இந்த இதில். ஆனால் அவங்க போர்ஷன்ஸ் வந்து அவங்க டீசெண்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. 80% வந்து ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன்லேயும் சென்டிமெண்ட் இருக்குது. அந்த சென்டிமெண்ட்காக தான் அந்த ஆக்ஷனே, ஒரு பையன் அவங்களோட பையனை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ஆக்ஷனே அந்த படத்தில் ஃபுல்லாக வந்திருக்கு. மியூசிக் வந்து அவர் இது வரைக்கும் பண்ணதில் வந்து எனக்கு விக்ரமில் ரொம்ப பிஜிஎம் மியூசிக் நல்லா இருந்தது. பிஜிஎம் விக்ரமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் கொஞ்சம் ஒரு 5% கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. 10-9 கொடுக்கலாம்.